பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார் இரண்டாவது உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தின கொண்டாட்டங்களை மாஸ்கோவில் அண்மையில் வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்காக ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் மோடி தமது வாழ்த்துக்களை உரையாடலின் போது தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இந்திய தரப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் படைப் பிரிவினரும் பங்கேற்றதை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்தாா் இந்த சம்பவம் இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான நட்புறவின் அடையாள சின்னமாக விளங்குகிறது என்றும் பிரதமர் கூறினார் மேலும் ரஷ்யாவில் அரசியல் சட்டத்திருத்தத்தை வெற்றிகரமாக வாக்கெடுப்பு நடத்தி நிறைவு செய்திருப்பதற்காக தமது வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டார் உலகளவில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்றால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படாமல் இரு நாடுகளிலும் எடுக்கப்பட்டு வரும் உறுதியான நடவடிக்கைகள் குறித்து ரஷ்ய அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி விரிவான ஆலோசனை நடத்தினார் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்களை இணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் ஆலோசனை நடத்திய பிரதமர் அது தொடர்பான பிரச்சினைகளில் இணைந்து செயல்பட இரு தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தனர் இந்த தொற்று பாதிப்பு காலத்திற்கு பிறகு ஏற்படும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வது எதிர்காலத்தில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் அவர்கள் கலந்துரையாடினார்கள் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்துவது என்றும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்த ரஷ்ய அதிபர் புட்டின் இருதரப்பு உறவுகளை அனைத்து நிலைகளிலும் மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார் புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்